எனக்கு இருந்தாலும் இணைந்து இருப்போம் நம்மளோட இணைவம் இணையத்திலோட. நம்ம சேனல்ல தொடர்ந்து குழந்தைங்களுக்கான நிறைய ஆரோக்கியமான உணவுகள் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இந்த இதில் நம்ம பார்க்க போகிறது 6 மாதம் முடிஞ்சோடனே மொதல் நாளே கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான செமி சாலிட் ஃபுட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது செய்கிறதுக்கு முன்னாடி மொதல் நம்ம கையை கழுவிட்டு சுத்தமாக செய்ய வேண்டியது அப்படிங்கிறது குழந்தைங்களுக்கு ரொம்பவே முக்கியமானது. இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் வந்து 50 கிராம் அளவுக்கு சாப்பாடு அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற எந்த சாப்பாடு அரிசினாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம தண்ணி சேர்த்து மொதல் 2-3 வாட்டி நல்லாவே அலசிக்கணும். அரிசி நல்லா சுத்தமாகிற அளவுக்கு அலசி எடுத்துக்கோங்க. தண்ணியை நல்லா வடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வேட்டி துணி எடுத்துக்கோங்க. ஸோ நல்லா சல்லடை மாதிரி இருக்கிற துணி எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் தண்ணி வந்து சீக்கிரமாக வற்றி நல்லா காஞ்சிரும். இப்போ வந்து நான் அரிசியை நல்லா பரப்பி விட்டுக்கிறேன். இதை நார்மலாக நீங்கள் ஃபேன் காற்றுலேயும் வைக்கலாம், இல்லை வெயிலே வைக்கலாம். நார்மலாக ரூம் டெம்பரேச்சரில் வச்சாலே சீக்கிரமாக காஞ்சிரும். இப்போ நம்ம அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுருக்கோம். பேன் சூடானதுக்கப்புறம் அரிசி ஓரளவுக்கு நல்லா காஞ்சதுக்கப்புறம் அந்த அரிசியை வந்து நம்ம இதில் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அரிசி வந்து நல்லா பொன்னிறமாக மாதிரி வறுத்துக்கணும், கருக விட்டுறக்கூடாது. இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்ல கலர் மாதிரி இருக்குது, ஈரணப்பே இல்லாமல் இருக்குது. ஸோ இப்போ வந்து இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து மூடி நான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். நல்லா நைஸ் ஃபைன் பவுடராக வந்து அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ உங்களுக்கு நர நரன் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு சலடையை வச்சு சலித்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை வந்து நல்லா ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இது வந்து உங்களுக்கு சீக்கிரத்தில் கெடாது. கிட்டத்தட்ட 3-4 மாதம் வரைக்கும் கூட நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் நிறைய குவான்டிட்டி செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ரைஸ் மில்லில் கொடுத்து கூட அரைச்சிக்கலாம். இப்போ இதிலேருந்து நான் ஒரே 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து இப்போ பாப்பாவுக்கு வந்துட்டு நான் வந்து கஞ்சி மாதிரி காய்ச்ச போகிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அப்படிங்கிறதே வந்து பெரிய விஷயந்தான் அவங்களுக்கு. ஏன்னா அவங்க வயிறு குட்டியாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் கொஞ்சமாகவே ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணணும். இப்போ வந்து நான் தண்ணி சேர்த்து இதை கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கிறேன். தண்ணி வந்துட்டு நல்லா கரையிற அளவுக்கு நீங்கள் நிறைய தண்ணி ஊற்றிக்கோங்க. 10 மடங்கு கூட தண்ணி ஊற்றிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து நான் அடுப்பில் வச்சுட்டு இதை வந்து நல்லா காய்ச்சி எடுத்துக்க போகிறேன். டைஜஷனுக்காக நீங்கள் வந்து மிளகு சீரகத்தூள் வந்துட்டு ஒரே 1 பிஞ்ச் அளவுக்கு நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். நான் சேர்க்கும் போது அதை எடுக்காமல் விட்டுட்டேன், அதனால தான் உங்களுக்கு சும்மா வாயிலே சொல்கிறேன். இதில் வந்துட்டு நான் உப்போ இல்லை வந்து நெய்யோ நான் சேர்க்கலை. இது சேர்க்குறதும் சேர்க்காதோ அவங்களோட இஷ்டம். உங்கள் குழந்தைங்களை பொறுத்து நீங்கள் வந்து தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து நல்லா பொங்க ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பை நீங்கள் வந்து சிம்மில் வச்சுட்டு கை விடாமல் நல்லா கிளறணும், இல்லைனா பொங்கிட்டே இருக்கும், இல்லைனா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு இது கரெக்டாக வெந்துடும். அதுக்கப்புறம் 1-2 நிமிஷத்தில் நீங்கள் அடுப்பை அமர்த்திடலாம். இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ செமி சாலிடாக இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா தண்ணி மாதிரியே சேர்ந்துருக்கு. கட்டியாக குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாது, இந்த பதத்தில் தான் இருக்கணும். இப்போ வந்து நான் இதை வந்து பாப்பாவுக்கு சர்வ் பண்ணுற அந்த கிண்ணத்தில் வெள்ளி கிண்ணத்தில் நான் இதை மாற்றிக்கிறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் சுகரோ சால்ட்டோ இல்லை நெய்யோ நான் எதுலேயுமே சேர்க்கல. ஜஸ்ட்டு வந்துட்டு கஞ்சியை காய்ச்சிட்டு மிளகு சீரகத்தூள் போட்டுட்டு அப்படியே நான் வந்து குழந்தைக்கு ஃபீட் பண்ண போகிறேன். இப்போ பாப்பாவை நான் சேரில் உட்காந்துருக்கேன். ஃபஸ்ட்டு டே வந்துட்டு செமி சாலிட் ஃபுட் ட்ரை பண்ணுறாங்க. அவளுக்கு அதை வந்து முழுங்க தெரியல. ஸோ நான் வந்துட்டு 1 or 2 times வந்து நான் திரும்ப ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட்டு டேவே அவங்களால முழுங்க முடியாது, அவங்களுக்கு வந்து இது புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். எந்த உணவு கொடுத்தாலும் ஆல்ரெடி போன வீடியோவில் சொன்ன மாதிரி 3 நாள் தொடர்ந்து கொடுக்கணும். ஸோ இந்த அரிசி கஞ்சியை வந்து நான் தொடர்ந்து 3 நாள் கொடுத்தேன். ஆக்சுவலி நான் கொடுக்குறதே வந்து குட்டி ஸ்பூன் தான். அதிலே வந்து பாதி தான் வந்து பாப்பா முழுங்குறா, பாதி இது வெளியே தான் வருது. திரும்பியும் அதை எடுத்து வாய்க்குள்ள வைக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அவளுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வாய் வந்து கொஞ்சம் ஆர்வமாக வாங்கின மாதிரி இருந்தது. ஆனால் ஃபஸ்ட்டு 5-6 வாய்க்கிட்ட வந்துட்டு கொஞ்சம் வாங்குவோமா வேணாமா அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பழகிட்டாங்க. எடுத்தோடனே வந்து சர்க்கரையோ இல்லை ஜீனியோ சம்திங் ஏதாவது ஸ்வீட்டுக்கு போட்டு பழகிட்டோம்னா கடைசி என்ன சாப்பாடு கொடுத்தாலும் குழந்தைங்க அதே எதிர்பார்ப்பாங்க. ஆரம்பத்துலேருந்தே வந்துட்டு அது இல்லாமல் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி நம்ம கொடுக்க ட்ரை பண்ணோம்னா குழந்தைங்க வந்து அந்த டேஸ்ட்டுக்கு வந்து அடாப்ட் ஆயிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன உணவு கொடுத்தாலும் அவங்க ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூனுக்கு இடையில 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி கொடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து செமி சாலிட் ஃபுட்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணோடனே தண்ணி தான் வந்து
குழந்தைங்களுக்கு கொஞ்சம் டைஜஷனுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹைட்ரேட்டாக தான் வச்சுக்கிறோம். ஏன்னா தான் தாய்ப்பால் கொடுத்தாலும் சாலிட் ஃபுட் ஸ்டார்ட் பண்ணோன்னே தண்ணி கொடுக்கறது ரொம்பவே நல்லது. அதுக்கு முன்னாடி தண்ணி நம்ம கொடுக்கவே கூடாது. கொஞ்ச நேரத்தில் வந்து சாப்பிட்ற அந்த கான்சன்ட்ரேஷன் போயிடுச்சு ஒரு 10 மினிட்ஸில். அதுக்கப்புறம் சுற்றி சுற்றி வேடிக்கை பார்க்க ஒரு மாதிரி சீனுங்க அது மாதிரியே பாப்பா பண்ணிகிட்டு இருந்துச்சு. அப்புறம் அவங்க அக்காவை பார்த்துட்டு சாப்பிட்டு இருந்தா கொஞ்ச நேரம். அதுக்கப்புறமா வந்து கையில் ஏதோ பொருள் கொடுத்தோன்னே அந்த பொருளை வாங்கிட்டு அப்புறம் ரிமைனிங் அந்த பவுலை முடிக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கிற வரைக்கும் அன்னைக்கு இன்னைக்கு எனக்கே இருந்தாலும் இணைந்தே இருப்போம் நம்மளோட இணைவோம் இணையத்திலோட.